Hello viewers, welcome to KG Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சப்பாத்தியோ மிக்ஸட் கிரேவி தான் பார்க்க போறோம். அதுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம். மீல் மேக்கர் ஊற வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம்மே நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சுண்டல் அதாவது மிக்ஸட் இல்லையா, அதனால பன்னீருங்க வீட்டில் நம்ம செஞ்சது இது இந்த பன்னீர். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட போகிறோம். எவ்வளோ அருமையாக வந்துருக்கு தெரியுமாங்க, பன்னீர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் வந்து எலுமிச்சை பழம் வச்சு தான் பன்னீர் செய்வேன். நெக்ஸ்ட்டு கடாயில் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்ட பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த விழுது, இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இந்த விழுதை வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டுடுறோம். போட்டுட்டு ஊற வச்ச மீல் மேக்கரை அது மேலே ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு மிக்சட் கிரேவின்றதுனால இதில் எல்லாமே இருக்கும். நான் வந்து டயட் இல்லை இருக்கிறதுனால ஆஃப்டர்நூன் மட்டும்தான் நான் லஞ்ச் சாப்பிட்றேன். அதுக்காக எனக்கு ஆஃப்டர்நூன் எனக்கு என்ன பிடிக்குமோ அது நான் சாப்பிட்லாம். ஏன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் லஞ்ச் கிடையாது, அதனால் எப்போவுமே ரைஸாக சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்லான்ட்டு. ஸோ அதுக்கு சைட் டிஷ் வந்து ஒரு கிரேவி, நல்லா ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச கிரேவியாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இது ஒரு மிக்சட் கிரேவியாக இருக்க போது அதனால் கொண்டக்கடலையும் ஊற வச்சுருந்தோம். அதையும் தனியாக நான் வேக போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும், எந்த அளவுக்கு வேணும், எத்தனை பேர் சாப்பிட்றாங்க அதை பொறுத்தே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விடுறோம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் இதுக்கு டிசைட் பண்ணுறதுக்காக இப்போ இதுக்கு மேலே மஞ்சள் பொடி போடுறோம். கரம் பொடி போடுறோம். சன்னா பொடி போடுறோம். எதுக்குன்னா நம்ம இப்போ வந்து சுண்டல் வந்து ஊற போட்டு வேக போட்டிருக்கோம், அதுக்காக சன்னா பொடியும் போடுறோம். இது ஒரு மிக்சடாக இருக்க போது அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. தேங்காய் மூடியும் திருகி வச்சுக்கோங்க. தேங்காய் மூடி அரைச்சி இதில் அதை ஊற்ற போகிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாய், மல்லி, நீங்கள் எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்களோ அதுதான் கணக்கு, அந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். இது வந்து எங்களுக்கு நைட் வரைக்குமே இருந்தது இந்த கிரேவி. தேங்காய் திருகிறது, நான் மட்டும்தான் கிரேவி மதியானம் சாப்பிட்டேன் சப்பாத்தி கிரேவி. குழந்தைங்களுக்கு எங்கள் எல்லாருக்குமே வந்து லெமன் சாதம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிரேவி வந்து நைட் எல்லாருக்குமே சப்பாத்தி போட்டு கிரேவி தொட்டுக்க போட்டாச்சு. கிரேவி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. சுண்டலை ஃபஸ்ட்டே வேக போட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நல்லா கிரேவி கொதி வரட்டும். அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் கிரேவி, செம சூப்பராக இருக்குது. நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டு வருது. ஓகே, பன்னீரை வந்து நம்ம நறுக்கிப்போம். எவ்வளோ ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது பாருங்கள் பன்னீர்.
சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. பன்னீரை வந்து தோசைக்கல்லில் அழகாக ஸ்லைஸாக நல்லா ஒரு டெக்கரேஷன் மாதிரி வச்சுட்டு நம்ம நெய் விட்டு பன்னீரை திருப்பி போட போகிறோம். இன்னும் கிரேவி 90% ரெடி ஆகிடுது. பன்னீர் ஒன்றே ஒரு பன்னீர் மட்டும்தான் போட வேண்டியது இருக்குது. ஸோ பன்னீருக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். இந்த குருமா வந்து மிக்சட் குருமான்றதுனால பன்னீர் இருக்குது, சுண்டல் இருக்குது, அப்புறம் இந்த மீல் மேக்கர் இருக்குது. என்னோடய பிரியாணி டைமிங்கில் மீல் மேக்கர் இருக்காது, ஏன்னா எங்கள் குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. கரெக்டாக பிரியாணி பண்ணும்போது நம்ம மீல் மேக்கர் தேடுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இந்த பன்னீர் ஃப்ரை ஆகிறதுக்கு நம்ம நெய் விடுறோம். ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டு வணக்கிறோம். இது என்னுடைய ஓன் குக்கிங். நானாக தான் இந்த மாதிரி பண்ணுவோம், இந்த ஃப்ளேவர் இதை போடுவோம் அதை போடுவோம் அப்படின்ட்டு சமைச்சுட்டுருக்கேன். இது என்னுடைய ஓன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, மிக்சடு எல்லாமே கலந்தது, அருமையாக பன்னீர் வெந்திருக்கு, அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கு. சரி, பன்னீர் நல்லா வெந்தெடுத்து இப்போ பன்னீரை நம்ம அந்த கிரேவியில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1-2 மினிட் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மிக்சட் கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஏன் நீங்கள் சாதம் போட்டு கூட இதை சாப்பிடலாம், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது. நிஜமாக வேறு லெவல், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஜி வ்ளாக்ஸ் தமிழ்.